வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். விழிப்புள்ள ஜீவியும் விமலா நீரீந்துமே, விழிப்புள்ள ஜீவியும் விமலா நீரீந்துமே. வெற்றியடைய கிருபை தாருமே, வெற்றியடைய கிருபை தாருமே. வாழும் வாழும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். இவ்வித பாக்கியம் மீழைகள் எங்கட்டு, இவ்வித பாக்கியம் மீழைகள் எங்கட்டு. இந்ததாலுமக்கென்றும் ஸ்தோத்திரம், இந்ததாலுமக்கென்றும் ஸ்தோத்திரம். இவ்வித பாக்கியம் இழைகள் எங்கட்டு, இவ்வித பாக்கியம் இழைகள் எங்கட்டு. இந்ததாலுமக்கென்றும் ஸ்தோத்திரம், இந்ததாலுமக்கென்றும் ஸ்தோத்திரம். இவ்வித பாக்கியம் இழைகள் எங்கட்டு, இவ்வித பாக்கியம் இழைகள் எங்கட்டு. இந்ததாலுமக்கென்றும் ஸ்தோத்திரம், இந்ததாலுமக்கென்றும் ஸ்தோத்திரம். அவரே நமக்கு ஜீவனும் பலனும் ஆரோக்கியமா இருந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை ஒன்று ஒன்றாய் கர்த்தர் நிறைவேற்றி வருகிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தராமே, இந்த ஆராதனையை முற்றிலுமாய் பொருட்படுத்த நடத்தி ஆசீர்வதித்து ஆவிக்குரியதான் நமக்கு பிரயோஜனமாய் மாற்றி தர முடியாது. நாம் ஜெபம் பண்ணுவோம். தடைகளை நீக்கி தேவ ஜனங்கள் புதிய ஆத்மாக்களை சீக்கிரமா தேவ சன்னிதானத்தில் கூட்டி சேர்க்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். தடைகளில் இயக்குங்க தாவே, விளையாடுகளை வாக்கி செய்யுங்க தாவே, விசாரங்களில் இயக்குங்க தாவே, ஏதல் கொடுங்க தாவேதர்களை கொண்டு வாருங்க தாவே. பாலாதியாரா பாலா கிராமியா ஆமே. நம்முடைய பாடல்களை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்க முடியாக, ஆவியோடும் கருத்தோடு தேவனை பாடி மகிமைப்படுத்த உதவி செய்ய முடியாக. நாம் பாடும் போது நம்முடைய உதடுகளும் தேவன் மீட்டுக் கொண்ட ஆத்மாவும் கம்பீரித்து மகிழ கர்த்தர் அருள் செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம்.
ஆண்டவரே வாடங்களை கத்திர ஆவிக்குள்ளாக கூடியா ஜபிக்கிற கத்தாவே ஆவியோடு கருத்தோடு உண்மை பாடி மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க தாவே. பாடுகிற ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்க தாவே. எல்லாம் சரியான விதத்துல ஆண்டவரே கிருபை நாள் நிறைத்து உபயோகப்படுத்துங்க தாவே. எங்களுடைய உதடுகளை நீர்மிட்டுக் கொண்ட ஆத்மா அவங்க பிரித்து மகளனுமே கத்தர் செய்த நன்மைகளை கத்தர் செய்ய போற காரியங்களை வாக்குத்தங்களை ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லி இருக்கிறது. கிருபகுடன் கிருபகுடன் கிருபகுடம் ஓ ரபாலா கஷாபாலா தீடாபாலா கத்திடா கரா அக்கிமி நாமா சதானி அங்கரே கத நாயக பிலாகரே தனாகரே பில பல பல பலகரா அனுர பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இறங்க முடியாக. எல்லா உள்ளங்களையும் தேவன் பின்னால் நிறைக்க முடியாக. ஒவ்வொரு சரீரங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஒரு சுத்தாவியான வல்லமையோடு இறங்கணுமே கத்தாவே, அதிகாரத்தோடு இறங்கணுமே கத்தாவே, உரிமையோடு இறங்கணுமே கத்தா. எல்லா உள்ளங்களையும் தேவன் பின்னால நிறைக்கணுமே, சரீரங்களை உயிர்ப்பிக்கணுமே. ஷபானா கத்தி கானியா ரபானா அன்றொரு உள்ளங்களை தேவன் பின்னால நிரப்பப்படட்டும், தேவன் பின்னால நிரப்பப்படட்டும் கத்தடைய வல்லமை நிரப்பட்டும் ஐயா. ஓ ரபாலா பாதா பாலா கரபா 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 லபா கரா தினா நிமானா ஆமே. கடந்து வருகிற ஒவ்வொருவரும் தேவனை ஆவியிலே ஆராதிக்க அருள் செய்ய முடியாக. ஆவியிலே அனலாய் ஒவ்வொருவரையும் மாற்ற முடியாக. பரிசுத்தாவியின் வரங்கள் சபையிலே நிறைவாய் ஆளுகை செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே பரிசுத்தாவியானவர் இறங்கணுமே கத்தாவே. உம்மை ஆவியிலே ஆராதிக்க அருள் செய்யுங்க தாவே. ஒவ்வொருவரையும் ஆவியிலே அனலாய் மாற்றுங்க தாவே. வரங்கள் மூலமாய் பரிசுத்தாவியானவர் சபையிலே ஆளுகை செய்வீராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
வார்த்தை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். ஆமென். கடந்து வர்ற ஜனங்களுடைய வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்களை மாற்றி சௌக்கியம், சுகம், ஆரோக்கியத்தினால் கர்த்தர் நிரப்ப முடியாது. ஜெபம். உடைய சன்னிதானத்தில் வருகிற ஜனங்களுடைய வியாதிகளை நீக்குங்க தாவே, வேதனைகளை மாற்றுங்க தாவே, அகலங்களை தாவே, எல்லா பலவீனங்களை மாற்றும். உடைய தழும்புகளால குணமாக்குங்க தாவே, உடைய வார்த்தையினால குணமாக்குமாண்டவரே. விசாசு, பொல்லாத ஆவிகள், விழுந்து போன சக்தியினால் தாக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வரும் பொழுது கர்த்தர் அந்த வல்லமைகளை அழித்து ஒரு மெய்யான விடுதலையை கட்டிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். சாசின் கிரியைகளை அழிக்க முடியாது. தேவகுமாரன் வெளிப்பட்டீரே கத்தாவே, எல்லா அந்தகார வல்லமையும் சிதறடியும் கத்தாவே. ஜனங்களை வீட்டெடுக்க முடியாது. ஜெபிக்கிறோம். ஆமே. கடந்து வர ஜனங்களுடைய பிரச்சனைகள், பாரங்கள், கவலைகள், துக்கங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், கண்ணீர்களை மாற்றி இளைப்பாறுதல், சமாதானம், நிம்மதியினால முடிசூட்ட முடியாது. ஜெபம். இணைப்பாடு சமாதான நிம்மதியை தருகிறவர் நீர் ஒருவர். கடந்து வர ஜனங்களுடைய எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் நிறைவாய் சந்திக்க முடியாக, ஒவ்வொருவரையும் பேர் பேராய் கர்த்தர் விசாரித்து ஆசீர்வதித்து அனுப்ப முடியாது. ஜெபம் பண்ணுவோம். கடந்து வர ஜனங்களுடைய வேதனைகளை மாற்றும், பிரச்சனைகளை மாற்றும், தேவைகளை சந்தியும், அவர்களை விசாரியும், தேவைகளை சந்தேகம் வேண்டியிருக்கும், பலனையும் விசாரி ஆசீர்வதி. நான் போறே அலங்க நடக்கணும். நாமும் மையப்படணுங்க தாவே, நாமும் மையப்படணுங்க தாவே. ஆமென். இந்த காலை வேளையில முழு உலகத்தில் நடக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆசீர்வாதங்களை பொழிய முடியாது. எல்லமான தம்முடைய ஜனத்தை கொண்டு வர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு பதிலங்கத்தில் ஆவிக்குள்ளாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு தேவையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குணமாக்க வல்லமைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய விடுதலையின் சக்தி ஆளுகை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசாரித்து ஆசீர்வதிக்க போறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமிழல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முடியாத எங்களுடைய வாழ்நாளில் தந்த ஒரு நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை நீக்கி தேவ ஜனங்களை கொண்டு வாரும், புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாரும். ஒவ்வொரு பகுதியிலும் தேவரீரை ஆவிக்குள்ளாக்க முடியாது. ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் பரிபூர்ண வல்லமை எங்கள் மத்தியில் இந்த காலவேளையில் வெளிப்பட முடியாது. ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து நீர் பேசும், உங்களுடைய வார்த்தைகள் கத்தாவே எங்களை நோக்கி வரும்படியாய் மன்றாடுகிறோம். கடந்து வர ஜனங்களை குணமாக்கும், விடுதலையாக்கும், தேவைகளை சந்தியும், விசாரியும், ஆசீர்வதியும், உங்களுடைய வல்லமுள்ள நாமத்தை எங்கள் மத்தியில் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம். 455வது பாடல். ஆனந்த நாளில் இயேசு வருவார், ஆர்ப்பரிப்புடனே தூதர்கள் சூட. ஆனந்த நாளில் இயேசு வருவார், ஆர்ப்பரிப்புடனே தூதர்கள் சூட.
இக்காலம் தோனிக்க வானங்கள் மூழங்க இக்காலம் தோனிக்க வானங்கள் மூழங்க ஈகிடு வாசுத்தரிசுவுடன் ஈகிடு வாசுத்தரிசுவுடன் ஆனந்த நாளில் இயேசு
See you.
மலையாளம் 368 மலையாள பாடல். விசுத்தியில் தெய்வத்தை ஆராதிப்பின் விளிக்க பெற்றவரே, விசுத்தியில் தெய்வத்தை ஆராதிப்பின் விளிக்க பெற்றவரே, விசுத்த நல்லோ தெய்வம் வெளிச்சமல்லோ தன்னை விஸ்வஸ்தரை கோருனாலும் மாற்றமில்லா, விசுத்தியில் நம்மை விண்டெடுத்து ஸ்வர்க்க சௌபாக்கியமும் தந்ததினா, அற்புத ஸ்நேகத்தால் நம்மை விண்டெடுத்து ஸ்வர்க்க சௌபாக்கியமும் தந்ததினா, ஸ்தோத்திரம் சம்பூர்ணராய் ஸ்தோதிக்கா, விசுத்தியில் தெய்வத்தை ஆராதிப்பின் விளிக்க பெற்றவரே, விசுத்த நல்லோ தெய்வம் வெளிச்சமல்லோ தன்னை விஸ்வஸ்தரை கூறினாலும் மாற்றமில்லா, விசுத்தியில் தெய்வத்தை கஷ்டதையுண்டு க்ளேசமதெங்கினும் நித்திய சந்தோஷம் நமக்கல்லையோ, கஷ்டதையுண்டு க்ளேசமதெங்கினும் நித்திய சந்தோஷம் நமக்கல்லையோ, சௌக்கியமும் சாந்தியும் அனுகிரகமோ ஆத்ரவனாம் தருண்ணதினா, சம்பூர்ணராய் ஸ்தோதிக்கா, விசுத்தியில் தெய்வத்தை ஆராதிப்பின் விளிக்க பெற்றவரே, விசுத்த நல்லோ தெய்வம் வெளிச்சமல்லோ தன்னை விஸ்வஸ்தரை கூறினாலும் மாற்றமில்லா, விசுத்தியில் தெய்வத்தை கிறிஸ்துவில் மாத்திரம் அவனோடுனாம், ஜீவனும் பெலவும் ஜீவிதவும் மேஷு கிறிஸ்துவில் மாத்திரம் அவனோடுனாம், ஏக சரீரமாய் ஆத்மாவினாம் ஏகி பவீச்சவராய் தினமும் சம்பூர்ணராய் ஸ்தோதிக்கா, விசுத்தியில் தெய்வத்தை ஆராதிப்பின் விளிக்க பெற்றவரே, விசுத்த நல்லோ தெய்வம் வெளிச்சமல்லோ தன்னை விஸ்வஸ்தரை கூறினாலும் மாற்றமில்லா, விசுத்தியில் தெய்வத்தை ஆராதிப்பின் முன்னிலே லாக்கிலே காஞ்சு முன்னேறுகானா, பின்னுள்ளதிலே மறந்து
മുന്നിലെ ലക്കിലെ കാഞ്ഞു മുന്നേരുകരാ താഴ്ചയിൽ വീഴ്ച വരാതെ കാത്തുനിന സ്തുതിക്കാം സ്തുതിക്കാം ആത്മസമ്പൂർണരായി സ്തുതിക്കാം വിശുദ്ധിയിൽ ദൈവത്തെ ആരാധിപ്പിൻ വിളിക്കപ്പെട്ടവരെ വിശുദ്ധിയിൽ ദൈവത്തെ ആരാധിപ്പിൻ വിളിക്കപ്പെട്ടവരെ എത്രയോ വേഗം സഭയെ ചേർക്കുവാൻ കർത്താവ് തേജസ്സിൽ വരുന്നതിനാ എത്രയോ വേഗം സഭയെ ചേർക്കുവാൻ കർത്താവ് തേജസ്സിൽ സമ്പൂർണരായി സ്തുതിക്കാം വിശുദ്ധിയിൽ ദൈവത്തെ ആരാധിപ്പിൻ വിളിക്കപ്പെട്ടവരെ വിശുദ്ധനല്ലോ ദൈവ വിളിച്ചമല്ലോ തന്നെ വിശ്വസ്തരെ കൊരുന്നാലോ മാറ്റമില്ല വിശുദ്ധിയിൽ ദൈവത്തെ ആരാധിപ്പിൻ വിളിക്കപ്പെട്ടവരെ ജീവനും ബലവും ജീവിതവും മിശു ക്രിസ്തുവിൽ മാത്രം അവനോടാം ജീവനും ബലവും ജീവിതവും മിശു ക്രിസ്തുവിൽ മാത്രം അവനോടാം ഏക ശരീരമായ ആത്മാവിനാ സമ്പൂർണരായി സ്തുതിക്കാം വിശുദ്ധിയിൽ ദൈവത്തെ ആരാധിപ്പിൻ വിളിക്കപ്പെട്ടവരെ വിശുദ്ധനല്ലോ ദൈവ വിളിച്ചമല്ലോ തന്നെ വിശ്വസ്തരെ കൊരുന്നാലും മാറ്റമില്ല വിശുദ്ധിയിൽ ദൈവത്തെ ആരാധിപ്പിൻ വിളിക്കപ്പെട്ടവരെ പിൻപിലുള്ളതിനെ മറന്ന് മുന്നിലെ ലക്കിലെ കാഞ്ഞു മുന്നേരുകനാ പിൻപിലുള്ളതിനെ മറന്ന് മുന്നിലെ ലക്കിലെ കാഞ്ഞു മുന്നേരുകനാ താഴ്ചയില്ലാമേ സമ്പൂർണരായി സ്തുതിക്കാം വിശുദ്ധിയിൽ ദൈവത്തെ ആരാധിപ്പിൻ വിളിക്കപ്പെട്ടവരെ വിശുദ്ധനല്ലോ ദൈവ വിളിച്ചമല്ലോ തന്നെ വിശ്വസ്തരെ കൊരുന്നാലും മാറ്റമില്ല വിശുദ്ധിയിൽ ദൈവത്തെ ആരാധിപ്പിൻ വിളിക്കപ്പെട്ടവരെ എത്രയോ വേഗം സഭയെ ചേർക്കുവാൻ കർത്താവ് തേജസ്സിൽ വരുന്നതിനാ എത്രയോ വേഗം സഭയെ ചേർക്കുവാൻ കർത്താവ് തേജസ്സിൽ വരുന്നതിനാ ആത്മാവിനാൽ സ്വയം ഉറങ്ങുകനാ ആനല്ല സുദിനമാകരമാ സ്തുതിക്കാം സമ്പൂർണരായി സ്തുതിക്കാം വിശുദ്ധിയിൽ ദൈവത്തെ ആരാധിപ്പിൻ വിളിക്കപ്പെട്ടവരെ വിശുദ്ധനല്ലോ ദൈവം വിളിച്ചമല്ലോ തന്നെ വിശ്വസിക്കാം
விசுவாசரிக்கு ஒரு நாள் மாற்றமில்லா விசுத்தியில் தெய்வத்தை ஆராதிப்பின் விளிக்கப்பட்டவரே விசுத்தனல்லோ தெய்வ வெளிச்சமல்லோ தன்னை விசுவாசரிக்கு ஒரு நாள் மாற்றமில்லா விசுத்தியில் தெய்வத்தை ஆராதிப்பின் விளிக்கப்பட்டவரே விசுத்தனல்லோ தெய்வ வெளிச்சமல்லோ தன்னை விசுவாசரிக்கு ஒரு நாள் மாற்றமில்லா விசுத்தியில் தெய்வத்தை ஆராதிப்பின் விளிக்கப்பட்டவரே விசுத்தனல்லோ தெய்வ வெளிச்சமல்லோ தன்னை விசுவாசரிக்கு ஒரு நாள் மாற்றமில்லா 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 உன் அண்டை வந்தீர் ஈற்றனால் தூதர்
சொந்தமாக்கினே இன்று உன்னை நான் சொந்தமாக்கினே கிருபை செப்பமாக உன் கரம் பிடித்தேன் ஜெயமான பாதை செஞ்சிட செய்தே செப்பமாக உன் கரம் பிடித்தேன் ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே சேவை செய்ய ஒப்புவை தந்தேனே சேவை செய்ய ஒப்புவை தந்தேனே கிருபை உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபை கிருபை உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபை என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேனொன்னை என் மண்ணில் தீரிந்து என்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேனொன்னை என் மண்ணில் தீரிந்து எங்கும் போது உன் அண்டை வந்திட்டேன் சஞ்சல காலே எங்கும் போது உன் அண்டை வந்திட்டேன் கிருபை உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபை கிருபை உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபை ஜெயமான பாதை செஞ்சிட செய்தே செப்பமாக உன் கரம் பிடித்தே மன பாதை செஞ்சிட செய்தே செப்பமாக உன் கரம் பிடித்தே ஜெய ஜெய கீதங்கள் தோனி தீர செய்தேனே ஜெய ஜெய கீதங்கள் தோனி தீர செய்தேனே சேவை செய்ய ஒப்புவை தந்தேனே சேவை செய்ய ஒப்புவை தந்தேனே ரூபை கொண்டேனொன்னை என் மண்ணில் பிரித்து என்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேனொன்னை என் மண்ணில் பிரித்து என் மகனே காப்பினி உன்னைனா என் மகனே காப்பினி உன்னைனா உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே என் கிருபை காட்டு கொண்டேனொன்னை இம்மண்ணில் பிரிந்து என்
நீச்சென்று போக என் கிருபை காட்ட கொண்டினுன்னை இம் மண்ணில் பிரித்து இன்னொரு மகனே காப்பினி உன்னைனா இன்னொரு மகனே காப்பினி உன்னைனா உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே இன்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டினுன்னை இம் மண்ணில் பிரித்து இன்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டினுன்னை இம் மண்ணில் பிரித்து இன்னொரு மகனே காப்பினே உன்னைனா இன்னொரு மகனே காப்பினே உன்னைனா உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே இன்னொரு மகனே காப்பினே உன்னைனா இன்னொரு மகனே காப்பினே உன்னைனா உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே இன்னொரு மகனே காப்பினே உன்னைனா இன்னொரு மகனே காப்பினே உன்னைனா உன் தந்தை நான் உன்னை விடேனே தந்தை நான் உன்னை விடேனே இன்னொரு மகனே காப்பினே உன்னைனா இன்னொரு மகனே காப்பினே உன்னைனா உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே ஆமென் யுரமன மங்கலமன கஷரவந்தரானியா ஓ காட் ஹalleluya hallelujah hallelujah ரபானியங்கரபலப்சன ஹப்தினா ஹபானியா hallelujah 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 பிரியமானவர்களே, ஆராதனையினுடைய இந்த பகுதி தான் மிகவும் முக்கியமான பகுதி. இதைத்தான் நம்முடைய ஜனங்களில் அநேகர் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஒரு சிலர் இந்த நேரத்தில் இங்கே இருப்பதில்லை, ஒரு சிலர் வந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்கிறது இல்லை. இதுதான் ஆவியானவரும் நீங்களும் தனித்தனியாக இடைபடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஆமே, கர்த்தர் உன்னோடு பேசக்கூடிய நேரம், நீ அவரோடு மனம் விட்டு பேசக்கூடிய நேரம், கர்த்தர் உன்னை தொடக்கூடிய நேரம், நீ சுகமாக்கப்படக்கூடிய நேரம், கர்த்தர் உன்னை கரணிட்டு தூக்கி எடுக்கிற நேரம், உன்னை சீர்படுத்தக்கூடிய நேரம் இதுதான், கிருபையினால் அலங்கரிக்கிற நேரம் இதுதான். ஆமே, எத்தனை பேர் இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ள விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னுடைய பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். உன்னுடைய வேதனைகளை நீ கர்த்தரிடத்தில் சொல்லலாம், அவர் அதை புரிந்து கொள்வார், அதற்கு பரிகாரம் செய்வார். ஹல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்க உங்க புருஷன்கிட்ட ஷேர் பண்ணி பாருங்க, உங்களுடைய புருஷன் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. உங்களுடைய மனைவியிடத்துல ஷேர் பண்ணுங்க, அவள் உன்னை மதிக்கிறதே இல்லை. உங்களுடைய பெற்றோர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய உண்மையான நிலவரம் அவர்களுக்கு புரியாது. உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொன்னா உங்களுடைய வேதனை அவர்களுக்கு தெரியாது. ஏன், சில நேரங்களிலே ஊழியர்களிடத்துல போய் சொன்னால் கூட அவர்கள் அதை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆனால் தேவனிடத்துல ஷேர் பண்ணுங்க, உன்னுடைய பிரச்சனைகளை தேவனிடத்துல சொல்லி பழகு. ஆமென். கர்த்தர் தான் அதற்கு பரிகாரி, அவருக்கு தான் அதனுடைய அஸ்திபாரம் தெரியும், அவருக்கு தான் அதனுடைய வேர் தெரியும், அவருக்கு தான் உண்மை புரியும், அவருக்கு தான் இருதயத்தின் ஆழம் தெரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். மனிதர்கள் கைவிடும் பொழுது ஒரு மனிதன் எவ்வளவு இருதயத்தில் வேதனைப்படுவான் என்று அவருக்கு தெரியும். ஏன், தேவனே கைவிடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது ஒரு மனிதனுடைய வேதனை எப்படி இருக்கும் என்றும் அவருக்கு புரியும். கெத்செமனே தோட்டத்திலே அவர் பிதாவினால் கைவிடப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலையை உணர்ந்தார். சிலுவையிலே ஏனென்ன கைவிட்டீர் என்று கதற ஆரம்பித்தார். ஆன அப்படினால் அப்படிப்பட்ட பாதையில் போகிற மனிதனுடைய வேதனை அவருக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் க பட்டன். சீசர்கள் தன்னை விட்டு ஓடி போன பொழுது மனிதர்கள் கைவிட்டால் என்ன நடக்கும் என்பது அவருக்கு புரியும். ஆமென். உன்னுடைய வேதனை, உன்னுடைய துக்கம், உன்னுடைய சஞ்சலம், உன்னுடைய தவிப்பு, உன்னுடைய ஆச்சாமை, உன்னுடைய இயலாமை கர்த்தருக்கு புரியும், தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. 2 நிமிடம் முழங்கால் படியிட்டு உன் வேதனையை கர்த்தரிடத்தில் சொல்லு.
இந்த ஆராதனையிலே அதற்கு பரிகாரத்தை தெய்வம் உண்டு பண்ணட்டும். Hallelujah, 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 hallelujah. Ribalaba, ribalaba, ribmana, samana, mani, araba, araba. Shudabalabalaba, ribalaba, 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 garabalaga, zunabani. Shudabalabalaba, ribalaba, 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 amen. தனக்கு பிள்ளை இல்லை என்பது உலகத்துக்கே தெரியும். அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை என்றது எல்லாருக்குமே தெரியும். தேவ சமூகத்துக்கு வந்தாலும் அவள் புருஷனிடத்தில் அழுவாள், சக்களத்தினிடத்தில் அழுவாள், மற்ற ஜனங்கள் மத்தியில் அழுவாள். என்னை இப்படி நடத்துகிறாங்க, இப்படி பேசுறாங்க, என் நிலவரம் இப்படி இருக்குன்னு மற்றவங்ககிட்ட சொல்லுவா. ஆனா ஒரு நாள் அவள் தேவனிடத்தில் சொன்னாள், அன்றோடு அவளுடைய பிரச்சனை முடிந்து விட்டது. இன்றைக்கு நீ முழங்கால நின்று நீ கதறிக்கொண்டிருக்கிறாய். ஒருவேளை நீ வெளியரங்கமாக அமைதியாக இருந்தது போல் ஒரு தோற்றம். உன் உள்ளம் கதறுதலை கத்தர் காண்கிறார். ஒன்றை விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து கட்டளை புறப்படுகிறது. ஆமென். தேவனிடத்திலிருந்து பதில் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. Ora bakatu rabania. Tuda bakara bakatura. Hallelujah. Rekka mana bana kashanae. Rekka mina mani ankara thikara wala niana. Hallelujah. Haramania rabana. Hallelujah, hallelujah, hallelujah. Ane samankarama haniara. Amen. Un jabathai devan thallamattar. Un jabathai devan purakanikkamattar. Irudayam norungundavargalukku avar samibamai irukkirar. Nee kekkira vinnappam அரிதான விண்ணப்பமாயிருக்கலாம். உன் அறிவின்படி அது நடக்காத ஒரு காரியமாக இருக்கலாம், நடக்க கூடாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனாலும் தேவன் இதை செய்யலாமே என்ற ஒரு ஏக்கம் உனக்குள் இருக்கிறது. ஆம், தேவனால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. ஆமென். அவர் இதை உனக்காக செய்து தான் வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். புத்தி கெட்டாத, அறிவு கெட்டாத காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். வானத்திலும் பூமியிலும் அதிசயம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். Hallelujah. Hidabala kata. Hidabala wa shamani. Hidabala kata nega namani aratira. Amen. இது வரை நீங்கள் போராடி பிரயாசப்பட்டு நடக்காது, நடக்க கூடாது, இது கிடைக்காது, இது இனி இப்படி அமையாது, இனிமேல் இது கிடைத்தும் பயனில்லை, அந்த நிலவரத்தில் ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் போராடி இருந்தால் இப்ப கண்களை மூடுங்கள். ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஆண்டவுடைய நாமத்தின் வல்லமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். தேவனால் எல்லாம் கூடும், அதை மட்டும் நீங்க விசுவாசிங்க. ஆமா. உன்னை அழைத்த தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. ஆமென். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. ஒரு மனிதன் கேட்டான், ஆண்டவரே ஒரு அடையாளம் எனக்கு தரணும்னா. என்னன்னு கேட்டார். பனி பெய்து இல்லையா பூமியில, நான் ஒரு தோல் போடுறேன், அதுல மட்டும் பெய்ய வைங்க,
முழு உலகத்திலையும் பணியை பெய்யக்கூடாதுன்னுட்டான். உடனே தேவன் அதை அப்படியே செய்தார். முழு உலகத்திலையும் பணி பெய்யல, இவன் போட்ட தோல்ல மட்டும் பணி பெஞ்சது. காலையில எழுந்திரிச்சு அதை பிழிஞ்சு பார்த்தான், இப்படி ஒரு காரியம் நடக்குமா? அவனுக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு, இதுல தண்ணி ஊத்திருப்பாங்களோ, ஏதோ நடந்திருக்குமோ, ஒருவேளை ஈரம் ஆயிருச்சோன்னு. அப்ப அடுத்த நாள் ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவர் இந்த தோல்ல மட்டும் பணி பெய்ய கூடாது, முழு தேசத்திலும் பணி பெய்யணும்னு சொன்னான். அடுத்த நாள் பார்த்தா அது காஞ்சி போயிருந்துச்சு, முழு தேசமும் பணியினால் நிறைந்திருந்தது. இதுல இருந்து என்ன விளங்கி கொள்ளுகிறோம்? நீ என்ன கேட்டாலும் அதை தேவன் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா, ஆமென். எதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு பிசாசு சொல்றானோ அது சாத்தியமாகும். ஹல்லேலூயா. எதெல்லாம் முடியாதுன்னு பிசாசு சொல்றானோ அதெல்லாம் முடியும். ஆமென், 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 ஆமென். விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுங்கள். இங்கே முழங்காலில் நின்று கொண்டிருக்கிற உங்களில் அநேகருக்குள் எலியாவின் ஆவி இருக்கிறது. உங்களில் ஒரு சிலருக்குள்ளே செருபாபேலின் அபிஷேகம் இருக்கிறது. ஒரு சிலருக்குள்ளே எலிசாவின் ஆவி இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உன்னை ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் நிறைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு செருபாபேலாய், ஆமென். புதிய ஏற்பாட்டு அன்னாளாய், ஆமென். புதிய ஏற்பாட்டு தெபோராளாய், ஆமென். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் உன்னை வல்லமை உள்ள கருவியாய் மாற்ற விரும்புகிறார். உன் அபிஷேகத்தை புதுப்பித்துக்கொள். ஹல்லேலூயா. உன் அபிஷேகமே உன்னை ஜெயிக்க வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, எலியாவின் அபிஷேகம் உனக்குள் இருந்தால் நிச்சயமாக அக்னியை இறக்க உன்னால் முடியும். செருபாபேலின் அபிஷேகம் உனக்குள் இருந்தால் உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய பெரிய பர்வதம் அப்படியே சமபூமியாய் மாறும். ஆமென். அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு நீ கலங்கி கொண்டிருக்கிறாதே. ஆமென். உனக்குள் இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். உனக்குள் இருக்கிற அபிஷேகம் கொழுந்து விட்டு எரியட்டும். ஆமென். உனக்குள் இருக்கிற அபிஷேகம் பற்றி எரியட்டும். ஹல்லேலூயா. பர்வதங்களை மிதித்து ஓ குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கும் அபிஷேகம். தெய்வமே Hallelujah, da banka da banka da banka da banam ti bi 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 da mantra. Ora banka di bi kana banka da banka ti da mania. Rikala banka ra banka ti da bam chada. Rikala banka ra mania shala ti da ti da. Hallelujah, hallelujah, hallelujah. Imana malikare mena shabala gari bi kana ankara ti da. Amen, 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 amen. Himala karabaka tira 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 mam shalam tira bidi 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 bidi. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Raike me na shane me harene me harapte me ana. Oh, rabaka 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 tira baka rabaka tira baka tira manya. Oh, rabam shana mam tira balaka shana balaka da mandira. Oh, rabaka rabaka tira. Jesus,
ஜீசஸ் ஜீசஸ் அமன் கிறிஸ்துவின் அன்பு ஹல்லேலூயா ஓ கிறிஸ்து இயேசுவின் அன்பு ஹல்லேலூயா மாறாத அன்பு ஹல்லேலூயா பரிசுத்தமுள்ள அன்பு ஓராக்கை மிலாட்டேக்கை மிலாகடே சந்து மகரவானி சுபிலவரவானி பலவாரி வானாக்காத ஆண்டவருடைய அன்பை ஒரு தராசில் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு மற்ற எதையும் நீங்கள் ஈடாக வைக்க இயலாது. ஏனென்றால் தேவனுடைய அன்புக்கு ஈடு இணை கிடையவே கிடையாது, அவருடைய அன்புக்கு கரையே கிடையாது. அது ஒரு ஆழமான சமுத்திரம், ஆழம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சமுத்திரம். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, நேசம் பாதாளத்தை போல வலியது, மரணத்தை போல வலியது. நேச வைராக்கியம் பாதாளத்தை விட வல்லமை உள்ளது. பாதாளத்துக்கு முடிவே கிடையாது. ஆமென். அது பாட்டம்லெஸ் பிட், அதாவது அதுக்கு கீழே தரையே கிடையாது, அதுதான் பாதாளம். அவருடைய அன்புக்கு ஈடு இணை கிடையாது. அந்த அன்பு உன்னை தேடி வந்தது, அந்த அன்பு உன்னை தூக்கி எடுத்தது, அந்த அன்பு உன்னை அணைத்துக் கொண்டது, அந்த அன்பு உன்னை பாதுகாக்கிறது, அந்த அன்பு இன்று வரை உன்னை உயர்த்தி கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா 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 ஆமென் ஆமென் நிதிடா பாலா 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 ஆமென். இந்த கூட்டத்தில் உங்களில் எத்தனை பேர் அந்த அன்பின் ஆழத்துக்குள்ள வர விரும்புகிறீர்கள்? எத்தனை பேருக்கு அப்படி ஒரு வாஞ்சை இந்த ஆராதனையில இந்த துவக்க நேரத்திலேயே அந்த அன்பின் ஆழத்துக்குள்ள இறங்கி வாருங்கள். அந்த அன்பின் கரையில நிற்கலாம், அந்த அன்பின் ஆழத்துக்குள்ளும் வரலாம். நீங்கள் எந்த அனுபவத்துக்குள்ள வர விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல தேவைகள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம், பல வேதனைகள் இருக்கலாம். இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க அதை பத்தி பாரப்படாதீங்க. கர்த்தரும் பரலோகமும் அதை குறித்து ஒரு பாரம் உள்ளதா இருக்கிறது. தேவன் பொறுப்படுத்ததை நீ சுமந்து திரிய வேண்டாம். தேவன் செய்வேன் என்று சொன்னதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். ஆமென். நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் கர்த்தருடையவர்கள், அதை யாரும் மாற்ற முடியாது. ஆமென். நீ அதை பத்தி கவலைப்படாத, அன்பின் ஆழத்துக்குள் நீங்கள் இறங்கி வாருங்கள். ஹல்லேலூயா. அபிஷேகம் இல்லாத ஒரு ஆராதனை செத்த ஆராதனை. அபிஷேகத்தோடு கர்த்தரை ஆராதியுங்கள். வாயை திறவுங்கள், கண்களை மூடுங்கள், முழங்கால் படியிடுங்கள். உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. உன் ஆத்துமா தேவனுக்குள் களி கூறட்டும். கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை ஆராதிக்கிறது, அபிஷேகத்துல நிரம்புறது, ஆவியில களி கூறுறது, இதுல நீங்க வந்து வெக்கத்தை கொண்டு வந்து குறுக்க நுழைக்காதீங்க. ஆமென். யாரும் வெக்கப்பட வேண்டாம். இது நம்முடைய சபை, நம்முடைய இடம், நம்முடைய தேவன், நாமே தேவன் ரட்சித்திருக்கிறார், நமக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கு. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஆமென். முடிந்தால் கர்த்தரை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாய், இன்னும் பலத்தோடு, இன்னும் அக்னியோடு, இன்னும் அபிஷேகத்தோடு. ஹல்லேலூயா.
Hallelujah, hallelujah. Vekti mi kadabandi biyana. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, amen. Neke agaramana simina hala kimi anara. ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாள் என்னை வேறு தேனையா ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாள் என்னை வேறு தேனையா ஜீவ வசனத்தை கையில் பிடித்துக் கொண்ட ஒரு கூட்டத்தை நான் உணர்கிறேன். அவர்கள் கையில் ஜீவ வசனம் இருக்கிறது. இதே கூட்டத்தில் ஜடைகள் வளர்ந்த ஒரு கூட்டத்தை காண்கிறேன். பிரதிஷ்டையில அவர்கள் நசரேயர்களாக மாற்றப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. ஆமென். இதே கூட்டத்தில் சால்வை போர்த்தப்பட்ட ஒரு கூட்டத்தை காண்கிறேன். வைராக்கியம் என்னும் சால்வையை, அழைப்பு என்னும் சால்வையை போர்த்துக் கொண்ட ஒரு கூட்டம். ஆமென். தேவனுடைய பிள்ளையே, உன்னை குறித்த நோக்கத்தை தேவன் மாற்றாமல் அதை நிறைவேற்ற வைராக்கியம் உள்ளவராய் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். உன்னில் தேவனுடைய திட்டம் நிறைவேறும். ஹல்லேலூயா. அந்த காலம் சமீபித்து விட்டது. உங்களில் ஒரு சிலரை யோர்தானை பிளக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமென். உங்களில் சிலரை வல்லமையுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களில் சிலரை கர்த்தர் வசனத்தின்படி வாழக்கூடியவர்களாய் மாற்றப் போகிறார். அதற்குரிய வல்லமை இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்குரிய பலத்தினால் கர்த்தர் இந்த ஆராதனையை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கேளுங்கள், கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். பறந்து காக்கும் பட்சியை போல நான் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருப்பேன். இது தேவன் உனக்கு சொல்லும் வார்த்தை. முழங்காலில் நின்று தவித்துக் கொண்டிருக்கிறாய, முழங்காலில் நின்று தடுமாறிக் கொண்டிருக்கிறாய், முழங்காலில் நின்று நீ வேரோடு புடுங்கி விடுவானோ என்று பயந்து கொண்டிருக்கிறாய், நீ பயப்படாத. கர்த்தர் உன்னை நாட்டி இருக்கிறார். பிசாசு உன்னை வேரோடு பிடுங்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை போல அவர் உனக்கு ஆதரவாய் இருப்பார். ஆமென். தைரியமாயிரு, தைரியமாயிரு. உன் வழிகள் எத்தனையோ விசை,
மாறி மாறி விகாரப்பட்டது. நீ உன் சுய வழியில் நடந்தாய், உன் வழிகள் மாறிக்கொண்டே இருந்தது. கொஞ்ச காலம் நீ சத்ருவின் கையில் இருந்தாய், இன்னும் உன் வழிகள் மாறிக்கொண்டே இருந்தது. ஆனாலும் நான் உன்னை அழைத்த தேவன், இப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நிச்சயமாய் உன்னை என்னுடைய வழியில் கொண்டு வந்து நிறுத்துவேன். என் வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள், என் வழி நித்திய வழி, என் வழி பரிசுத்தமான வழி, என் வழியிலே நான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தியே தீருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாரும் கொஞ்ச நேரம் கத்தரை ஆராதியுங்க, அபிஷேகத்தோடு ஆராதியுங்க. கத்தர் உன்னோடு பேச போகிறார். தனிப்பட்ட விதத்தில் உன்னுடைய ஆத்மாவோடு தெய்வம் இடைபடுகிற ஒரு அருமையான நேரம். ஆமென், ஆமென். நீ போராடி கொண்டிருக்கிறாயே, அதை கத்தர் உனக்கு தரும் நேரம். அபிஷேகம் பெற்ற எல்லாரும் சில நிமிடங்கள் அபிஷேகத்தில் கத்தரை ஆராதியுங்கள். Hallelujah. Hey bala ba karavan. Hallelujah. Hallelujah. Hey karabala bala. Amen. 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 Hey bila ba karaba karaba karabala. Ura ba shala ba kitama hibina maniya kara. Hallelujah. Hallelujah. Hallelujah, hallelujah, amen, amen. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் அனுபவம். ஜெயசலா, 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 ஜெயசலா. ஆவியானவருடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் அனுபவம். ஜெயசலா, 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 ஜெயசலா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அனுபவம். கூட்டத்தின் கர்த்தாவை தொடக்கம் முதல் நேரம் வரை மகிமை பிரசன்னத்தின் அசவாடுதலுக்காக ஆவியாண்ட கிரியைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம்.
எங்களோடு பேசி அபிஷேகித்து பலப்படுத்தி ஆண்டவரே மற்றும் ஆயக்கர்த்தா எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கர்த்தா எங்கள் மத்தியில் வந்து நல்ல போதகராக ஆலோசனை கர்த்தாவே நீ தம் வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பல விதமான பாரத்தோடு பிரச்சனையோடு கவலையோடு துக்கத்தோடு மன உடைந்த உள்ளத்தோடு கர்த்தாவே வந்திருக்குதான் ஜனங்களை ஆண்டவர் உள்ளந்திரங்கள் ஆராய்ந்து தேவன் உடைய நிலவரங்களை கேட்டவாறு உங்கள் வார்த்தைகளையும் வசனங்களையும் அனுப்பி தந்து ஆசீர்வதித்து பேசி சந்தோஷிப்பித்து நிறைவான ஆசீர்வாதத்தோடு கர்த்தாவே உடைய ஜனங்கள் கடந்து போகும்படியாக கர்த்தாவின் அருள் செய்ய வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். பிசதான உடைய மகனை கர்த்தாவே கரங்களில் எடுத்து வல்லமையாக பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரே சபைக்கு தேவையான உடைய ஆலோசனை வார்த்தைகள் ஆகாரத்தை பலமுள்ளதாக நீர் அனுப்பி தருவது மாத்திரமல்ல சத்தியத்தோடு கிருபி அனுப்பி தந்து அவைகளை அனுபவமாக்கும் அடியார்களுக்கு கிருப தர வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். வலிமையாக பிரயோஜனப்படுத்தி உமக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த சகல பரிசுத்தவான்களாக அந்த காலை நேரத்தில் நடத்தப்படுகிறதான எல்லா ஆராதனையும் கர்த்தாவை முற்றிலுமாக பொருட்படுத்தி நடத்தி தந்து நாம தம்மையும் படுத்தும் தொடர்ந்து நடக்கிற ஊழியங்கள் கூட்டங்கள் ஜபங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக பொறுப்பிடும். ஒவ்வொரு குடும்ப குடும்பமாக தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதித்து வாரம் முழுத ஜெயத்தோடு ஆசீர்வாதத்தோடு சுகத்தோடு சமாதானத்துக்குள் நடத்தும் வருகிற நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.